சாப்பிடக்கூடாது சாப்பிட்டேன், ஓட்ஸ் தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் சாப்பிட்டனால வயிறு வந்து அதோட வேலையை காட்டிடுச்சு. வாமிட்டாக வருது. டேப்லெட் போட்டுட்டு தான் நான் ட்ரெயினே ஏறுறதுக்காக வந்திருக்கேன். சுத்தமாக முடியல. ஆனால் வந்து போக முடியல. ஒரு மணிக்கு நலங்கு வேற ஆரம்பிச்சிருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா லாக் ஆகிட்டேன் இந்த கிரேடரில். மழை பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் வந்து எனக்கு அங்கே போய் சேருவோமா இல்லையான்ற அளவுக்கு டவுட் வந்துடுச்சு. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து ஒரு 10:45 கிளம்புனேங்க. ஆனால் வந்து பொண்ணு வீட்டுக்கு நான் 1:30 தான் போய் ரீச் ஆனேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கே இவ்வளோ கஷ்டம். சரி ஓகேன்ட்டு நான் கிட்டத்தட்ட 3 இடத்துல நான் வந்து ஸ்டாப்பாகி மழைக்காக நின்று என் பேகை தூக்கிட்டு ரிங் லைட்டை கையில் வச்சுக்கிட்டு, இது ரொம்ப சிரமமான விஷயம். இந்த வீடியோ பார்க்குறப்போ என்னோடய எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிருக்கும். பட் பார்த்திங்கன்னா என்னோடய எஃபர்ட்ஸு இதில் வந்து நான் எது இதெல்லாம் போடக்கூடாதுன்னு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் வந்து யாருக்குமே தெரியாது. ஓகேவா? வீடியோ பார்க்குற 10 நிமிஷத்தில் ஓகே அவ்வளோதானே, மழையாக நனைஞ்சாங்க போய் இப்போ மேக்கப் பண்ணுறாங்க அவ்வளோதான், அப்படி தான் தெரியும். ஆக்சுவலி அப்படி தான் தெரியும். ஸோ எதுவுமே தெரியாமல் ஈஸியாக யாருமே யாரையுமே பேசிடாதீங்க. ஏன்னா இதில் சிங்கிள் ஒரு விமானாக இருந்துட்டு இந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்ருக்கேன். அசிஸ்டன்ட் கிடையாது, எங்கிட்ட பெரிய லக்ஸுரி கார் கிடையாது. நான் வந்து ஈஸியாக போயிட்டு பிரைடல் பிளேஸில் போயிட்டு பண்ணுறதுக்கு யாரும் எனக்கு ட்ராவல் அலவன்ஸ் வந்து நான் யார்ட்டையுமே வாங்குறது கிடையாது. எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜில் வாங்குகிறேன். அப்படின்றப்போ என்னோடய ஒர்க்கில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஆனால் ஹர்ட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, சரியா? இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணேன். நல்லா க்ரிம்பிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு பண்ணிவிட்டு ஃபேஸ் மேக்கப் போயிட்டேன். ஃபேஸ் வந்து அவங்க கேட்டது என்னென்னா எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா நேச்சுரலாக தெரியணும், அதே போல் க்ளோயிங்காகவும் தெரியணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே போல் எல்லா ஐடியாவும் உங்களோட தான், நீங்கள் என் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சி நான் பண்ணிகிட்ருந்தேன். ஓகேவா? அதே போல் அவங்களுக்கு ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான ஐப்ரோ. அந்த ஐப்ரோ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா கன்சில் பண்ணி கரெக்டாக ஷேப் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முஸ்லீம் ப்ரைட் மாதிரி தெரிஞ்சிடும். அவங்க ஃபேஸ் கட்க்கு சொல்கிறேன். ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப சின்னது, ஆனால் ஃப்ரண்ட் ப்ரூஃப் வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல்லேருந்து எனக்கு ஓகே இது மாதிரி தான்க்கா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் முகூர்த்தத்துக்கு நான் நைட்டே அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணேன், உங்கள் ஃபேஸ் கட்க்கு வந்து சென்டர் ப்ரோட்டிசன் எடுத்து பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப சட்டிலான ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். இவங்க சாரீ வந்து என்கேஜ்மெண்ட் சாரீ ஆக்சுவலாக, இது ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தாங்க, ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. இப்போ நான் ஒரு விஷயமும் பண்ணும்போது அவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் முடிக்கிறதுக்கு வந்து 3 hours ஆச்சு. ஹேர் ஸ்டைல் ப்ளஸ் சாரீ ட்ராப்பிங் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டைமும் இருந்தது. ஸோ ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணிவிட்டு சாரீ வந்து அயனிங், அதாவது நம்ம சாரீ கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு அயனிங் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரக்சராக தெரிவாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நான் பண்ணிகிட்ருந்தேன். போத் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிசப்ஷன் லுக் வந்து ரொம்ப டிஃபராக தெரியணும், டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்ற மாதிரி தான் நான் இவங்களுக்கு கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிறத விட டோட்டலாக ஆப்போசிட்டாக இருப்பாங்க.
ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்க வீட்டிலேருந்து சமயபுரம் டோல்கேட்டுக்கு இப்போ கிளம்பிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு சரியான டிராஃபிக் வர. அந்த அன்னைக்கு மழை பெஞ்சனால நாங்கள் டிசைட் பண்ணது நல்ல விஷயம். ஏன்னா எங்கிட்ட ரிங் லைட், என்னோடய வேனிட்டி, ஸோ என்னோடய ஷோல்டர் பேக், எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நான் ஒரு ஆளே தூக்கிட்டு போகணும். டூ வீலரில் போயிருந்தேன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மழை வந்துச்சுன்னா மாட்டியிருப்பேன். ஸோ இவ்வளோ சுச்சுவேஷன் இருக்குதுங்க, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்கள் வீடியோவில் வந்து நான் 10 மினிட்ஸில் கவர் பண்ணலை, ஓகேவா? அதனால் ஈஸியாக தெரியுது. இந்த ப்ரொஃபஷனை நான் லைக் பண்ணி செய்யறதுனால தான் இந்த அளவுக்கு செய்ய முடியுது. நான் சொன்ன மாதிரியே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஹேர்ஸ்டைல் எனக்கு ஓகே அக்கா அப்படின்ட்டு, நான் ஹேர்ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. இவங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, கல்யாணம் வந்து கோயிலில், அப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கணும், மேக்கப் வந்து கிரே ஆகவே கூடாது. இப்போ ஏசி ரூமில் தான் வந்து அவங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஏசி ரூமில் தான் இருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம ரீடச்சப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் அவங்களுக்கு வந்து நல்லாவே நான் பேக்கிங் பண்ணேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி பண்ணனால ஃபுல்லாக அவங்களுக்கு மேட் ஃபினிஷில் வந்துடுச்சு. ஸோ லுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபைனலாக அவங்களோட லுக்கையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. எனக்கு வந்து சட்டிலாக தான் வேணும், இல்லை எனக்கு வந்து ட்ரமாட்டிக்காக வேணும், என்னோடய ஐ லுக் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி நான் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தாங்க. லிப்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்த முகூர்த்தம்னாலே நம்ம வந்து ரெட்டுக்கு போகிறது பெஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கு ரெட் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெட் லிப்ஸ்டிக் கூட நான் மேட்டில் தான் கொடுத்துருந்தேன், அதனால் அவங்களுக்கு மூவே ஆகலை. ஜஸ்ட்டு மேரேஜ் முடிச்சு அவங்க வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட மாலையை சரி பண்ணுறதும் அவங்க சாரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதும் இது மாதிரி ஒர்க் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. நான் ஃபேஸில் டச்சே பண்ணலை, ஏன்னா அந்தளவுக்கு ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக நேச்சுரலாகவே இருந்துச்சு. நிஜமாக வந்து நான் இந்த மேக்கப் லுக் வந்து பண்ணும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு, பொண்ணுமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தாங்க. முடிஞ்சால் அவங்க வந்து என்னோடய யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னோடய வீடியோ எப்போக்கா வரும் அப்படின்ட்டு. மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு, மார்னிங்லேருந்து நல்லா அழகாக கிளம்பி ரெடி ஆகிட்டேன். ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே உட்காந்துட்டேங்க. என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரியும் நான் அவ்வளோ டயர்டாக இருக்கேன், சுத்தமாக தூக்கமே இல்லை. பொதுவாகவே பிரைடல் ப்ளேஸில் தூங்கவே மாட்டேன் நான். இது வந்து பனானா லீஃப் ஹோட்டல், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே என்னோடய திங்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு செதறி போய் கிடக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே நான் ரீ அரேஞ்ச் பண்ணணும். இதை பார்த்தாலே எனக்கு டயர்ட் இன்னும் அதிகமாகிடுச்சு. சரின்னு கொஞ்சம் நேரம் நான் படுத்திருந்தேன். படுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நானும் வந்து கிளம்பி கீழே போகணும் இல்லையா, அதனால் எனக்கு கொஞ்சம் பூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வச்சுட்டு லைவ் போயிட்டேன். இன்ன வரைக்கும் நான் பிரைடல் ப்ளேஸில் லைவே போனது கிடையாது, பட் இந்த டைமில் எனக்கு டைம் இருந்தனால லைவ் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போயிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் லைவ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. என்ன தான் சூப்பராக கிளம்பினாலும் என் கண்ணில் இருக்கிற டயர்ட்னஸ் மட்டும் அப்படியே தெரியுது பாருங்கள். ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பஸ்ஸு கிட்டத்தட்ட 2 பஸ்ஸு மாறி மாறி போயிட்டு ஜங்ஷன்லேருந்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஓகே மக்களே, அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த பிரைடல் விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான பிரைடல் விலாகில் வந்து பார்க்கலாம், இல்லைனா ஏதாவது ப்ராங்கில் பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. எப்படா படுப்பேன்ட்டு பஸ்லேருந்து வந்தேன், கிட்டத்தட்ட 2 பஸ்ஸு ஏறி வந்தேன். ஆட்டோ செலவு மிச்சம் படுத்துறதுக்கு எவ்வளோ சிக்கனமாக இருக்கேன்னு பாருங்க. சரின்ட்டு இப்போ வந்தாச்சு, படுத்து தூங்க வேண்டிதான். நேராக எனக்கு நைட்டு வந்து சென்னை கிளம்பிடுவோம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாட்டா, பை பாய்.